காய்கறி வியாபாரி வீட்டில் பெண்ணெடுக்கும் ராகுல் காந்தி சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. அதாவது, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி கடந்த ஆண்டு பாரத் ஜோடா யாத்திரையை மேற்கொண்டார். அதன் பிறகு அவர் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். மேலும் அவர் சிலரை தனது வீட்டிற்கும் அழைத்து விருந்து கொடுத்தும் அசத்துகிறார். அந்த வகையில் சமீபத்தில் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் விவசாயிகளிடம் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அவர்கள், டெல்லிக்கு அருகே நாங்கள் வசித்தாலும் டெல்லிக்கு வந்ததில்லை, டெல்லியை பார்த்தது கூட இல்லை என ராகுல் காந்தியிடம் கூறினர். இதனையடுத்து பெண் விவசாயிகளை ராகுல் காந்தி டெல்லிக்கு அழைத்து விருந்து கொடுத்தார். தாய் சோனியா காந்தி, தங்கை பிரியங்கா காந்தியுடன் ராகுல் காந்தி பெண் விவசாயிகளுடனும் அமர்ந்து உணவு சாப்பிட்டு கலந்துரையாடினார்கள். அப்பொழுது ராகுல் காந்தியின் திருமணம் குறித்து பெண் விவசாயி ஒருவர் சோனியா காந்தியிடம் கேட்டதற்கு, நீங்களே ஒரு பொருத்தமான பெண்ணை பாருங்கள் என்று சோனியா காந்தி கூறிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதன் தொடர்ச்சியாக ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள தனது வீட்டில் நேற்று காய்கறி வியாபாரி ஒருவரை தனது வீட்டிற்கு அழைத்து அவருக்கு மதிய உணவு வழங்கி அவரோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டார். இது தொடர்பான போட்டோவை ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் அவர், ராமேஸ்வர்ஜி ஒரு கலகலப்பான மனிதர் என்றும், இவர் கோடிக்கணக்கான இந்தியர்களின் இயல்பான மனநிலையை பிரதிபலித்தவர். பிரச்சனையான சூழ்நிலைகளை புன்னகையுடன் முன்னேற்றம் அடைபவர்தான் இந்தியாவின் விதியை உருவாக்குபவர்கள் என தெரிவித்திருந்தார். ராகுல் காந்தி பகிர்ந்த இந்த போட்டோ இணையதளங்களில் வேகமாக பரவியது. மேலும் ராமேஸ்வர் என்ற காய்கறி வியாபாரி யார் என்பது பற்றிய தேடல் தொடங்கியது. அப்போதுதான் ராமேஸ்வரின் பின்னணி குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதாவது, இந்த வியாபாரியின் பெயர் ராமேஸ்வர். அவர் டெல்லியில் ஆசாத்பூர் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் செய்கிறார். சமீபத்தில் தக்காளி விலை என்பது உச்சம் தொட்டது. அப்பொழுது தக்காளியை வாங்கி விற்க தன்னிடம் பணமில்லை என்று கூறி அவர் கண்ணீர் வடித்திருந்தார். அது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், தக்காளி விலை மிகவும் அதிகமாக இருக்கிறது, அதனை வாங்க பணமில்லை என்றும், மாறாக தக்காளியை வாங்கினாலும் அதனை எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்வது என்பதும் தெரியவில்லை, அதோடு தக்காளி மழை நீரில் நனைந்தாலோ கையிருப்பு தக்காளிக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ நஷ்டம் ஏற்படும், விலைவாசி உயர்வால் என்னால் ஒரு நாளைக்கு 100 முதல் 200 ரூபாய் கூட வருமானம் ஈட்ட முடியவில்லை என்று அழுதிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வேகமாக பரவியது. இதை பார்த்த ராகுல் காந்தி, நாடு இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது, ஒரு பக்கம் அதிகாரமிக்க மக்கள் அதிகாரத்திலேயே இருக்கின்றனர், மற்றொரு பக்கம் சாதாரண இந்திய குடிமகன் அடிப்படை பொருட்களான காய்கறிகள் கூட இன்றி உள்ளனர். பணக்காரர்களுக்கு ஏழைகளுக்கும் இடையேயான இடைவெளி குறைந்து இந்த கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் காய்கறி வியாபாரியை ராகுல் காந்தி தனது வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கி அவருடன் நேற்று கலந்துரையாடி இருக்கிறார். அது தொடர்பான போட்டோவையும் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த காய்கறி வியாபாரி வீட்டில்தான் ராகுல் காந்தி தற்போது பெண்ணெடுக்க போகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி, ராகுல் காந்தி இப்படி காய்கறி வியாபாரி வீட்டில் பெண்ணெடுப்பதால் அடித்தட்டு மக்களின் நிலை மேலும் உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுல் காந்தியின் இந்த எளிமையான திருமணத்தை பார்த்து தற்போது பலரும் வியப்பில் ஆழ்ந்துள்ளனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.